நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ திருநாளுக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்மொழிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 20ஆம் பிரிவு திருவசனங்கள் 20 தொடங்கி 28 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்டுள்ளோம். மத்தேயு நூல் 20ஆம் பிரிவு திருவசனங்கள் 20 தொடங்கி 28 வரை. பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக் கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மாநில மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் என்பதிலே. வேதத்தை கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான பெரியோர்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் மூவர் கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவ திருநாளுக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே கிறிஸ்தவ ஸ்ரீரத்துவம் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் போதிக்கின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது.
இந்த வார்த்தைகளை சீடருக்கு அறிவிப்பதற்கு, சீடத்துவத்தை கற்பிப்பது கொடுத்தவர் செலோமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாய். இந்த செலோமி என்பவர் யார் என்றால், அன்னை மரியாவின் சகோதரி. செலோமியின் மக்கள் யார் என்றால், யோவானும் யாக்கோபும். இயேசுவோடு இருந்த ரெண்டு சீடர்கள் சொந்த சிட்டி பிள்ளைங்க. யதார்த்தமா என்ன தெரியுங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மளை கொண்டாடி இருப்பான், ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பாருங்க, நம்மளுடைய கொள்கைகள் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதில் இந்த பங்காளி உறவுலாம் இருக்குல்ல, கிராமத்துல பழமொழி சொன்னோம் இல்லையா, அச்சா இருந்தா மழை ஏறிதான். யாராவது வந்து பங்காளி இருந்தா மழை ஏறிலான்னு சொல்றாங்க, அப்படி ஒரு பழமொழி உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா பாம்பன் மச்சான் அப்படிங்கிற உறவுல இருக்கிறவனா என்ன பண்றான், ஆயிரம் தான் நம்ம தனிச்சு விடுக்காத அக்கா வீட்டுக்காரு மாமா என்று சொல்லி அவர்களை உயர்த்துவதற்காக ஏதாவது முயற்சி செய்வார். ஆனால் பங்காளியா இருக்கிற கூட பிறந்த அண்ணன் தம்பி விட்டு வேற பங்காளியா இருக்கிற என்ன தெரியுமா செய்வான், நம்மளை கூட இன்னும் பெரியாரா வளர்ந்துடக் கூடாது என்பதற்காக எப்பொழுதுமே ஒரு குழி வெட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இயேசுவினுடைய சிந்தி மகன்கள் என்று சொல்லப்படுகிற இந்த யாக்கோபும் யோவானும் உண்மையாகவே சொல்ல வேண்டுமானால் இயேசுவினுடைய எண்ணத்தின்படி அவர்கள் சீடர்களாக இருந்தார்கள். இயேசுவினுடைய கொள்கைகளை அவர்களுக்கு பிடித்திருந்தது. இயேசு அழைத்த உடனே அவர்கள் சீடத்துவத்திற்கு வந்துவிட்டார்கள். செபிதேவின் மக்களாகிய இவர்கள் கலிலேயா கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு முதலாவது பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைக்கிறார். அப்பொழுது பக்கத்திலே பேதுருவோடு இணைந்து போ வருகிறார். இன்னொரு போட்ல யாக்கோபு யோவானும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். பேதுருவுடைய அழைப்புக்கு அவர்கள் என்ன சொன்னாங்க, கூட வந்தார்கள். திருவாரூர் மீன்களை பிடித்தார்கள். பேரவை வயசு நீ பின்னாலே வாய்ந்து உடனே அவர் வந்துவிட்டார். அவர் வருகின்ற போது யாக்கோபும் யோவானும் தங்கள் படகுகளை எல்லாம் விட்டுவிட்டு அப்படியே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள். நினைத்து விட்டார், நீங்க பெசாம எதுவோட இருக்கிறாரு, நம்ம எல்லாரும் கொண்டா சேர்ந்தீங்கன்னு பிடிப்போம், பார்ட்னர்ஷிப்ல எவ்வளவு வருங்க, நம்மளை நம்ம குடும்பத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவேசுடைய அழைப்புக்கு தங்களை ஒப்புவித்து அவர்கள் தங்களுடைய மீன் பிடிக்கின்ற தொழிலை விட்டுவிட்டு ஆண்டவேசுடைய சீடர்களாக இருக்கும்படிக்கு தங்களை ஒப்புவித்தார்கள். எனவே ஆண்டவேசுடைய வல்லமையையும் அருண் செயலையும் ஒரே ஒரு அற்புதத்தை பார்த்து அவர்கள் பின்பற்றினார்கள். ஊழியர் முடியும் போது நிறைய அற்புதங்களை பார்த்தார்கள். ஆனால் திரளான மீன்களை பிடிக்க செய்கிறார் என்ற அந்த ஒரே ஒரு செயலை பார்த்து விட்டுதான் இவர்கள் இயேசுக்கு பின் வந்தார்கள். இப்படி இயேசுவினுடைய அருஞ்செயல்களை பார்த்து இயேசுக்கு சீரராய் தங்களை அர்ப்பணித்து இந்த உலகத்தின் செல்வங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர்கள் வந்தார்கள். எப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து செய்ய அப்படின்னா அந்த இயேசு கேள்வி கேட்கிறார், மக்கள் என்னை யாருக்கு சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி எப்ப வந்தது அப்படின்னாக்க, பத்தாம் அதிகாரம் படித்து பார்த்தோம்னால் பத்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சீடர்களே ரெண்டு பேராக வெளியூர்களுக்கு அனுப்பி விடுறார். கிராமங்களுக்கு போகிறார்கள், ஊழியத்தை செய்கிறார்கள், இறையரசை போதிக்கிறார்கள்,
அப்படி போதித்து அவர் தீர்த்தமாக இயேசுவிட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருக்கின்ற போது அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்க ஒரு உரம் போன இல்ல, நீங்க போன இடத்துல உங்களுடைய வார்த்தையும் கேட்ட அந்த மக்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். அப்பொழுது சீடர்கள் சொல்கிறார்கள், உண்மை சிலர் எளியா என்று சொல்கிறார்கள், திரேமி என்று சொல்கிறார்கள், தீர்த்தரிசனிலே ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்ற பதிலாக மக்களுடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். இரண்டாவது ஒரு கேள்வி செய்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்ட மாத்திருக்கிறேன், வேறு என்ன சொல்கிறார்கள், நீர் சீர்மன்னு தேவை செய்துமான் ஆகிய கிறிஸ்து, நீர் வாழ் கடவுளின் மகன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது அண்ண வயசு பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ சீமோன் எனப்படாமல் பேரு என்று அழைக்கப்படுவாய், பேரு என்கிறதற்கு தெப்பாறு என்கிற பொருள், இந்த கல்வி மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை, பரலோக ஆட்சிக்குரிய திறவு கொள்வதை நான் வந்து தருவேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது, இதுவரைக்கும் எல்லாரும் ஒன்று அப்படின்னு நினைத்திருந்தவங்க இயேசு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தில் உள்ளார்ந்த பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் இது ஏதோ ஒரு பதவியை எடுத்து வேறு கொண்டுட்டாரு, போன போக்கு பார்த்தா நமக்கு ஒரு சேரம் விடுகாது போல என்ற கவலையில உடனடியாக என்ன பண்றாரு, வீட்டுல போய் அம்மாட்ட சொல்றாங்க அப்படின்னு தேர்தல் இல்லாமலும் வேற இலக்கமும் கிளம்பி வந்து எங்கேயாக எல்லாம் வந்து தூக்கி கொடுத்துல இருந்து இது ஊழியம் ஊழியமாக எண்ணப்படாமல் பதவியாக பார்க்கப்படுகின்ற ஒரு சூழலுக்குள்ளாக வந்து கொண்டு இயக்கத்திற்கும் நிறுவனத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. There is a difference between institution and the movement. இயக்கம் என்பது தலைவனாக இருக்கிறவன் மக்களை போய் சந்தித்தால் அதுக்கு பேரு இயக்கம். தலைவர்கள் என்றவர் மக்கள் வந்து அவரை பார்த்தால் அதற்கு பேரு நிறுவனம். பதவியை மையப்படுத்தி நடைபெறுமானால் அது நிறுவனம். மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருந்தால் அது இயக்கம். மக்கள் தாங்களாகவே தங்களுக்கு இன்னார் பொறுப்பில் இருந்து தங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அது இயக்கம். நிறுவனம் சட்டத்தின்படி வந்து நீங்கள் வந்து நாமினேட் பண்ணணும், ப்ரப்போசல் பண்ணணும், செகண்ட்ஸ் பண்ணணும் என்ற அந்த முறைக்கு வந்துவிட்டால் அது நிறுவனம். இப்படிப்பட்ட சூழலிலே இயேசுவினுடைய இயக்கம் என்பதை சீடர்கள் புரிந்து கொள்ளாமல் இது நிறுவனமாக இருக்கிறதாக நினைத்து அவர்கள் பேதருக்கு ஒரு பதவி கொடுத்தீங்க இப்ப எழுந்து நாங்கள் ஒரு பதவி கொடுங்க என்று கேட்கும் விதமாக இந்த சூழல் அமைந்துவிட்டது. அப்பொழுது நான் பேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் குளிக்கும் பார்க்கிறேன், இதை படிக்கும்போது என்ன புரிந்து வரணும்னா நான் குளிக்கிற தண்ணி டம்ளர்ஸ் நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு வந்து ஏதோ சார்ஜ் என்கின்ற பொருளில் கற்பிக்கப்படும் சூழ்நிலைக்கு நான் செய்து நான் குடிக்கிற டம்ளர் தான் நீங்க தானே குடிப்பேன், ஐயா உட்காந்த சேர்ல நீ உட்காரலாமா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற உலகத்துக்கு தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா உங்க ஐயா உங்க மரியாதை தவிர அந்த சேருக்கு மரியாதை ஐயா உங்கதான் அந்த சேருக்கு மரியாதை இந்த விதமா புரிதல்கள் எல்லாம் இல்லாம சேர்ல திருப்பி உட்கார்ந்து கிடையாது அவங்களும் தெரியாத என்றெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற சூழலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசுவோடு இருக்கின்ற போது
ஆண்டவரே சொல்லுகின்ற அந்த அழகான செய்தி, நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் குடிக்க முடியுமா என்றால், நான் என்னை அடிப்பதற்கும் துன்புறுத்துவதற்கும் என்னை சிலுவையிலே அறைவதற்கும் என்று நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உங்களால முடியுமா? உங்களை அடிப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? நீங்கள் மற்றவர்களுடைய நியாயங்களுக்காக துன்புறுவதற்கு தயாரா இருக்கீங்களா? ஒழுங்குபடுத்துவதற்காக பாவத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற மக்களுக்காக உங்களுடைய உயிரை பொறுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வியை தான் வைக்கிறார். நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பதற்கு தயாராக இருந்த உடனே அந்த இடத்திலே நாங்கள் குடிக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஒரு அகரத்தில் தான் சொல்றாங்க, ஊழியத்தின் நிறைவிலே உண்மையாகவே அது நடந்தது. ஆனால் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆரம்பத்தில் தான் எதையாவது சொல்லி பதவி என்ன பண்ணணும், அதனால என்ன பண்றாங்க, திரும்ப பெரிய கஷ்டம், நீங்க குடிச்சிட்டு போது தான் நாங்க அடுத்து குடிக்க போறோம் என்ற எண்ணத்தோடு சீடர்கள் அந்த அழைப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றியும் அவராலே அன்றி தருதல் பண்ணாதவங்களையும் வேறு யாருமே அதை நீங்க மகிமை அடைய போறீங்களோ துன்பப்பட போகிறீர்களா? எதுவா இருந்தாலும் தந்தையாகிய கடவுள் அதை அனுமதிக்க வேண்டும். கடவுளாகிய ஆண்டவர் அனுமதிக்காமல் கனமான ஊழியமா இருக்கலாம், பாடுகள் நிறைந்த ஊழியமா இருக்கலாம், அழைக்கிறவர் ஆண்டவர் என்பதால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை தந்தையாகிய கடவுள் அறிந்திருக்கிறார். அவர்தான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எனக்கு இந்த வேலையை கொடுத்ததே அவர் தான், அதுதான் ஆண்டவரை சொல்கின்ற பதில். எனக்கு இந்த கிண்ணத்தை கொடுத்தவர் என்னுடைய தந்தையாகிய கடவுள். அவர் உங்களுக்கு எந்த கிண்ணத்தை வச்சிருக்கிறாரோ, என்ன வேலையை வைத்திருக்கிறாரோ, எந்த விதமான பணியை உனக்கு அழைப்பாக வைத்திருக்கிறாரோ, அதை அருள்வது அவருடைய வேலை. நான் யாருக்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இதை நீங்கள் அதிகாரம் என்று நினைப்பீர்களேயா, அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னுடைய வேலை கிடையாது. அப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பின்னால இருந்தவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நம்மளை நம்மளே பெருசா நினைச்சுக்கிட்டு பாடுறேன். இப்ப நான் நம்ம கையெழுத்து பேசுறேன், நம்மளுக்கு இந்த வாங்கி கொடுத்துறேன்னு நம்ம சொல்லி முடியுதா முடியலையா? நம்மள 10 பேர் தலைவர் நாங்க காட்டி கொள்வதற்கு பல நேரத்துல மனித இயல்பின் படி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சொல்கிறார், உங்களுக்கு எந்த இடத்திலே இருக்கை அமர்த்த வேண்டும் என்பதை முடிவு செய்ய போவது நான் கிடையாது. அது என்னை அனுப்பிய என்னுடைய தந்தையுடைய வேலை. அவர் யாருக்கு எதை வைத்திருக்கிறாரோ அது அவர்களுக்கு அருளப்படும். நான் உங்களுக்கு ரக்கம் பண்ண தந்த நான் என்ன சொல்லுவேன், என்ன மாதிரியே சிலுவையிலே அறையப்படுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் என்னோடு கூட இருங்கள். நான் உங்களுக்கு பெரியவனாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, அல்லது நீங்கள் ஒருவரில் ஒருவர் பெரியவராக இருக்க விரும்புகின்ற அந்த எண்ணத்தை முதலாவது விட்டு விடுங்கள். மாறாக ஒன்றாக இருங்கள், ஒன்றாக இருங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த பகுதியின் வழியாக கற்றுத்தருகின்ற பாடம் என்ன அப்படின்னா, ஒன்றாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எந்த அமைப்பாக இருக்கலாம், திருச்சபை என்கின்ற அந்த முழு கட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது திருச்சபைக்குள்ளே தேர்தல் சமயத்திலே ஒருவர் இன்னொருவரை சார்ந்து கொண்டு ஒரு அணியாக நின்று அந்த தேர்தலை எதிர்கொள்வது, இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது ஒரு அணியா இருப்போம். ஒருத்தனை குடியிலிருந்தா இன்னொரு அணியில இருப்போம். அந்த அணிக்குள்ளே எல்லாரோடும் சமமா இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. அந்த அணிக்குள்ளே நான் பெரியவனா இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம் இருக்குது. சரி, அதுக்குள்ள ஒரு இடத்துக்காக அதுலயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். இப்படி எந்த இடத்தில் போனாலும் அந்த இடத்திலே நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாரிடத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் இயக்கத்திலே அப்படி இருக்க முடியாது. இயேசுவின் இயக்கம் என்பது இறையாட்சியினுடைய முன்மாதிரி. இறையாட்சி என்பது எல்லாரும்
சமமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என் சகோதர சகோதரிகள் ஆனால் உங்களை விட நான் பெரியவன் கிடையாது. எனக்கு ஒரு ஊழியத்தை ஆனால் கொடுத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். மற்றபடி இது ஒரு சீருடை, இது கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கான சீருடை. இந்த சீருடையை கைவிட்டோம்னா நீங்களும் நானும் வேற கிடையாது, எல்லாரும் சகோதர சகோதரிகள். அப்ப இந்த எண்ணம் எதை குறிக்கிறது, எதை தத்துவமாக கொண்டிருக்குன்னா சகோதரத்துவம் என்பதை தத்துவமாக கொண்டிருக்கிறது. சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்ததுதான் இயேசு உருவாக்க விரும்பிய இறையரசு. இயேசுவினுடைய இயக்கத்தை அதற்கு முன்மாதிரியாக அமைத்து காட்டினார். என் கூட இருக்கிறவங்க எல்லா இடத்துக்கும் மூணு பேரை தனித்தனியா கூட்டு போறாரு. மூணு பேரை தனித்தனியா கூட்டு போனது இயேசுவா, இல்லது அப்படி அவர்களே பதிவு செய்திருக்கலாம் என்ற கேள்வி கூட நம்ம என்ன பண்ணலாம், வி ஹேவ் ரைட்ஸ். இப்ப மூன்று பேரை ஆண்டவர் இயேசு தனியா கூட்டு போனார், மீதி ஒன்பது பேரை விட்டு போனாருன்னு சொல்லும் போது ஆண்டவர் இயேசு பாஷையாட்டி பார்த்தாரு அப்படின்னு சொல்ற ஒரு கேள்விக்கு இடம் இருக்காங்க. அப்ப ஆண்டவர் உண்மையாக அப்படி செய்தாரா அப்படின் போது, நான் ஒரு இயக்கத்தில் இருக்கின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா கூடவே இருக்கணும்னு நினைப்போம், நினைப்போமா இல்லையா? நம்முடைய வேலையை நாம் முதலாவது செய்ய வேண்டும். ஐயா ஒரு வேலை கொடுத்தாச்சு, ஐயா அவர் வேலையை செய்வார், நாம நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னும் போதுதான் இயக்கம் இயக்கமாக இருக்கும், திருச்சபை வளரும், இந்த சமூகம் மாற்றுவாதத்தை நோக்கி வளரும். எல்லா நேரங்களிலும் நாம பக்கத்திலேயே உட்கார்ந்து இந்த கிசு கிசித்தல் சொல்லுவாங்க, விஸ்பரிங், விஸ்பர், காசிப். காசிப்ன்றது, காசிப்ன்றது வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தை. காசிப்பு அப்படின்றது புறம் கூறுதல் என்பதை உள்ளடக்கிய ஒரு கிசு கிசுப்பு. ஆனால் விஸ்பரிங் அப்படின்றது ஏதோ ஒரு செயலை தலைவருக்கு பக்குவமாக காதோடு காதாய் வந்து சொல்லுவது. அப்போ அந்த ஒரு நெருக்கமான உறவு, அந்த உறவில் இருப்பதற்கு எல்லாரும் முயற்சி செய்வோம். சில நேரங்களிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை நான் செய்வதின் வழியாக நான் தலைவருக்கு உண்மையாக இருக்கிறேன். மற்றபடி எப்பவுமே தலைவரை சுத்திட்டு எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யாம இருந்தா அது சரி வராது என்று நினைக்கின்ற ஒரு சூழல். இன்றைக்கு திருச்சபையில் தான் என் பிரச்சனையே. எப்பொழுதும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயர் பணியை செய்வதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைமை ஆசிரியர் வேலையை செய்யறதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசிரியர் வேலையை செய்வது கிடையாது. ஏதோ ஒரு வேலை. ஏன் இந்த மூணு மாத்திரம் சொல்றேன்னா, இதுதான் வந்து நம்முடைய திருச்சபையில் இருக்கிற மிகப்பெரிய கம்யூனிட்டி. ஆயர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் எனக்கு அவர் வேலை கொடுத்தாரு, ப்ரமோஷன் கொடுத்தாருன்னு எந்நேரமும் அவருக்கு வந்து காசிப் பண்றது, விஸ்பரிங் பண்றது, அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்பது, அவர் செய்யாமல் போனால் அவருக்கு நெருக்கடி கொடுப்பது, குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை வந்து வெளிப்படுத்தி அதன் வழியாக நமக்கு மேல இருக்கிற தலைவர்களை வேலை செய்ய விடாமல் செய்வது, இந்த வேலையை தான் செய்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல டிப்ளாய்மெண்ட் சபையில ஆலயங்கள் இடங்கள் காலியாக கிடக்கிறது. இங்கே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிப்பதற்கு யாருக்குமே வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா அதை சொல்லிட்டா நம்மளையே வந்து மக்கள் ஐயுமே மதிக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம். ஆனால் இயேசு, நீ என்னை மதிக்கிறியா மதிக்கிறியா, இதுதான் கடவுளுக்கு திருக்குறள், இதை செய். என் பின்னாலேயே சுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது, எங்கன்னா போய் செய். பவுல் அப்போஸ்தலன் இயேசுநாதர் உடையவா சுத்தினாரு. ஆண்டவர் இயேசு இருக்கும் போது பரிசேய குழுக்களிலே இருந்தவர் அவர். அவர் இயேசுடைய ஊழியத்தை ஃபாலோ பண்ணி செய்த சீடர்களை துன்புறுத்துகின்றவராக இருந்தார். இயேசுவை அவர் நேரடியாக அவரோடு தங்கி அவரோடு சாப்பிட்டு அவரோடு உறங்கிய ஒரு நபர் கிடையாது. ஆனா என்ன செய்தார், சீடர்களை விட அதிகமாக ஊழியம் செய்ததாக திருமதியில நாம் படிக்கிறோம். சீடர்கள் நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க, எழுதி வைக்கிறது அவ்வளவுதான். பட் பவுலை விட, பவுல் வந்து
அதிகமான நூல்கள் எழுதியிருப்பதனாலே அவர் வந்து பெரிய ஊழியக்காரராக தெரிகிறார். சீடர்கள் எல்லாம் உயிரே ஊத்துருக்கிறாங்க. எனவே பவுலை உயர்த்துகிறோம், அது உயர்த்திதான் ஆக வேண்டும். அதே சமயத்துல சீடர்களை பத்தி அதிகமா எழுதப்படாததுனால சீடர்களை மட்டமா நினைச்சிட கூடாது. ஏனென்றால் இந்த பகுதிக்குள்ளே இங்க ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்க குடிக்க முடியுமா என்று கேட்கின்ற அந்த ஆண்டவருக்கு சீடருடைய பதில் என்ன? நாங்கள் குடிப்போம், நாங்கள் உங்களோடு துன்புறுவதற்கு எங்களை நாங்கள் இந்த மூன்று வருடங்களாக நாங்கள் எங்களை என்ன பண்ணிருக்கிறோம், ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். பதவி என்பது ஒரு பக்கம், அதை தாண்டி ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அழைப்புக்கு தங்களை ஒப்புவித்தார். எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னா, இந்த உரையாடல் எப்பொழுது நடக்குது அப்படின்னு பார்த்தனா ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்னும் சிறிது காலம்தான் நான் உங்களோடு கூட இருப்பேன், என்னை வந்து பொல்லாதவர்களுடைய கையிலே கடவுள் ஒப்பு கொடுப்பார், அப்பொழுது என்னை என்ன பண்ணுவாங்க, சிலுவையிலே அறைந்து கொன்று போடுவார் என்பதை ஆண்டவர் இயேசு அறிவிக்கிறார். தலைவருக்கு ஒரு மரண நெருக்கடி வருதுகிறதே என்ற கவலை இல்லாமல் பதவி யாருக்கு கொடுக்க போறீங்க என்ற கேள்வி வைக்கும் போது, எந்த தலைவனா இருந்தாலும் தான் இறக்க போகிறோம் என்ற வழியை விட படுபாவி பயிர்கிறார். இவனுக்கு பதவிக்காக தான் நம்ம கூட இருந்திருக்கலாம், நம்ம ஏதோ வந்து இவனுடைய நம்மளுடைய நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக இருக்கிறான் நம்ம நினைச்சுக்கிறோமே. யதார்த்தமா யோசித்தோம்னா தோணும் இல்லையா, இதுவரைக்கும் நான் சொல்லுவதை எல்லாம் செய்வது என் மேல் வைத்திருக்கிற மதிப்பின் நிமித்தமாக என்று நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவன் நான் செத்தாரம் பரவாயில்ல பதவிதான் எனக்கு வேண்டும் என்பதற்காக தான் என் பின்னால இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே அந்த தலைவருடைய எண்ணம் அந்த உள்ளம் உடைந்து நொறுங்கி போகும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் உடைகின்ற ஒரு மிகப்பெரிய வழி நிறைந்த இடம் தான் இந்த இடம். ஏன்னா முந்தின வசனம் படிச்சு பார்த்தோம்னா தெரியும், மூன்றாவது முறையாவது ஆண்டவர் இயேசு தம்முடைய இறப்பை குறித்து முன்னறிவிக்கிறார். முன்னறிவித்த பிறகுதான் வந்து என்ன பண்றான், எனக்கு இந்த பதவி கொடுன்னு கேக்குறேன். அப்போ நான் அனுபவிக்கின்ற பாடுகள், நான் ஏற்க இருக்கின்ற துன்பக் கிண்ணம், நான் ஏற்க இருக்கின்ற சிலுவை இறப்பு, இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா என்று கேட்கிற போது அவர்கள் பாடுபட போகிறார்களா என்பது தெரியாது. இந்த இடத்துல வந்து அவர்கள் சொன்னதனுடைய நோக்கம், இந்த பதவி நீ எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வர்றத நாங்க சிலுவையில அறையப்படுறோமா இல்ல எங்களை சிலுவையில அறைய வரோன்னா சிலுவையில அடிக்கிறோமான்றத நாங்க பாத்துக்கிறோம், இப்போதைக்கு பொறுப்பை எங்களுக்கு கொடுத்துருங்க என்று சொல்லுகின்ற விதமாகத்தான் இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பதவி பிரிப்பதும் பாகம் பிரித்து கொடுப்பது என்னுடைய வேலை கிடையாது. ஆகவே பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். பிதாவின் சித்தம், தந்தையாக கடவுளுடைய திருமணம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருப்பதனுடைய நோக்கம், நாம் இந்த உலகத்தை மாற்றுவாக்கம் செய்வதற்காகத்தானே தவிர, இந்த உலகத்தின் மக்களை எல்லாம் வந்து எனக்கான பணியாளர்களாக மாற்றி அதிலே நான் சுகபோகமாக வாழ்வதற்கு அல்ல, மக்களை துன்பப்படுத்தி அதிலே நான் ஆடம்பரமாக சுகமாக வாழ்வதற்கு அல்ல, மக்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்தி எல்லோரையும் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு வாழ்வதற்கு, அவர்கள் எப்போதெல்லாம் பாவத்திலே வீழ்ந்து போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை மீட்டெடுப்பதற்காக அவர்களை ஆலோசனை வழங்கி அறிவுரை வழங்கி வழிநடத்துவதற்கான வேலையை செய்வதற்காக ஒரு மென்டராக, ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு வழித்துணையாக, ஒரு உதவியாளராக இருக்கும்படிக்குத்தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்போ வடது பார்சத்திலே உட்கார்ந்தா இடது பார்சத்திலே உட்கார்ந்தானா, சங்கீதக்காரன் அழகா சொல்றார், நான் கடவுளை என்னுடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன், அவர் எங்க இருக்கிறாரா, என்னுடைய வலது பாசத்திலே இருக்கிறார். வலது பாசத்திலே இருப்பது என்பது சீட்டு இல்ல, இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கையின்படி தி ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அப்படின்றது வலது கை, இடது என்றது இரண்டாவது.
இந்த பிரிபரன்ஷியல் ஆப்ஷன் ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது, எதற்கு நாம் முன்னுரிமை அளிக்கிறோம் என்பதுதான். அப்போ நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய முன்னுரிமை என்பது யார் என்றால், ஆண்டவரே என்னுடைய முன்னுரிமை, அவர்தான் எனக்கு முதன்மையானவர். அதுதான் அதனுடைய பொருள். அதை விட்டு விட்டு நாற்காலம் இல்ல, ஏதோ ஆண்டவர் எனக்கு ரைட் சைட்ல உட்கார்ந்து இருந்தது, அப்ப லெப்ட்ல யார் உட்கார்ந்து இருந்தது, சரி என் பக்கத்துல ரைட்ல அவர் உட்கார்ந்தாருன்னா அங்க எதுக்கு உட்கார்ந்துக்கிறதுக்கு ரைட்ல யார் உட்கார்ந்து இருந்தது, இப்ப எத்தனை ஆளாக இருக்கிறார். இந்த மாதிரி வந்து விவாதங்கள் வரும். அது அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே கடவுளுக்கு முன்னுரிமை. அதுவும் வந்து வேற நாடுகள்ல வலது என்பது முன்னுரிமை, ஃபர்ஸ்ட், இடது என்பது இரண்டாவது. நமக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாமே சமம். ஏன்னா வலது சாரி இடது சாரின்னு சொல்றோம் இல்லையா, வலது சாரிகள் என்ன, அதிகாரத்தை ஆதரித்து தங்களை அதிகாரத்திலே தக்க வைத்துக் கொள்வது வலது சாரி சிந்தனை. இடதுசாரினா எனக்கு நல்லது நடக்குதா இல்லையா, என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு நல்லது நடக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கதான் யாரு, இடதுசாரி சிந்தனையாளர். ஐடென்டிட்டி பார்த்தனா தங்களை முன்னிறுத்தி மற்றவர்களை தங்களுக்கானவர்களாக வைத்து அதிலே வாழ்வு அடைவது. ஆனா இடதுசாரி என்பது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அப்போ எனக்கும் நல்லது நடக்கணும். அப்போ வலது சரியா இடது சரியான ரொம்ப கொண்டு இடதுதான் சரி இல்லைங்களா. மொத்தத்துல என்னன்னா கடவுளுடைய நீதி. அப்ப கடவுளுடைய பார்வை, கிறிஸ்துவின் பார்வை வந்து பார்ப்போம்னா எல்லாமே சமம். இது மேல இது கீழே, இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்பதெல்லாம் கிடையாது. பிரிஃபரன்ஸ், என்னுடைய முன்னுரிமை எது, என்னுடைய முன்னுரிமைக்கு சொந்தமானவர் யார் என்று வருகிற போது ஆண்டவரே என்னுடைய முன்னுரிமை, என்னுடைய முன்னுரிமை, எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் என் ஆண்டவரையேத்தான் நான் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்திலே இருக்கிறார். எனவே நான் அசைக்கப்படுவதில்லை விசுவாசத்திலாகட்டும். இந்த உலகத்தின் பாடுகள் துன்பங்கள் மகிழ்ச்சியானாலும் புயலும் போனாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. மகிழ்ச்சியா இருந்தால் மகிழ்ச்சியாக போதும், துன்பம் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை ஆண்டவர் எனக்கு தருவார். எனவே நான் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருக்கிற போது எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான பலன் எனக்கு இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு பயணிப்பது. முதலாவது கடவுளுடைய அரசையும் அவருடைய நீதி நாடுகள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தை. முன்னுரிமை, என்னுடைய முன்னுரிமை என்பது ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை முழுவதையும் ஆண்டவர் மீது வைக்கிறேன். எரேமியா இறைவாக்கு சொல்லுகிற போது ஆண்டவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான், பாக்கிய விஜய். இப்ப நம்முடைய முன்னுரிமை, நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னுரிமை கடவுளுடைய நீதியை நாடு என்பதாக இருக்க வேண்டும். கடவுளை மையப்படுத்தி, கடவுளையே முன்னிறுத்தி, கடவுளை சார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி இருக்கின்ற மனிதர்கள் எவரையும் தங்களின் தாழ்வாக மற்றவர்களை நினைக்க மாட்டார். ஆண்டவரை முன்னிறுத்துகின்ற போது நாம் எல்லாருமே சமம். ஒருவர் வலது புறத்தில் இருக்கிறோம், ஒருவர் இடது புறத்தில் இருக்கிறோம். கோயத்துல வந்து பார்த்தனா பாட்டு பிராக்டிஸ் போகும்போது, இப்போ வந்து நான் படிக்கும் போது அகிலன் வந்து எங்களுக்கு பாட்டு வாத்தியர். இப்ப அகில் வந்து சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, பாடல் குழுவிலே பாடுகின்ற போது நாம பாடணும், என்னுடைய வலது பக்கம் இருக்கிறவர் பாடு பாடல் என்னுடைய காதல கேட்கணும், இடது பக்கம் இருக்கிறவர் பாடு பாடல் என்னுடைய காதல் கேட்கணும், இது ரெண்டும் கேட்கின்ற விதமாகத்தான் நான் என்ன பண்ணுவேன் பாடணும். அதனுடைய அர்த்தம் தெரியுமா, எல்லாரும் ஒரே அளவு சத்தத்திலே குரல் ஓசையிலே பாடணும். அதனுடைய பொருள் நான் எல்லாரும் சமம். இங்க நான் மைக் ஏன்ட்ட கேட்டுச்சுன்னு உள்ள வாயத்துல வச்சு பாடுறது கூடாது.
மூணு பேர் இருக்கிறனாக்க முன்பே நீங்க அது முதல்ல நம்ம கத்துக்கணும். அதுவே கத்துக்காம நீங்க போயிருக்க என்ன பண்ணிடுவான் ஏன் தான் கேட்கும். சில நேரங்களில் வந்து கோயில் செஞ்ச பிறகு தான் பண்ணுவேன் உங்க குரல் தனியா கேட்டு அதை கேட்கும் போது பெருமை பண்ணுவான். அது ரொம்ப அசிங்கம் சரிங்களா. யாராவது ஒருவர் நம்மை பார்த்து ஒரு பாடல் குழுவில நம்ம பாடிக்கிட்டு முடிச்சு வரும்போது உங்களுடைய குரல் தனியா கேட்டு சிறப்பா பாடினு சொன்னா அது பெருமை இல்லை, அது அசிங்கம். ஏன்னா நான் எல்லோரோடும் இணைந்து பாடவில்லை, என்னுடைய குரல் மாத்திரம் கேட்க வேண்டும், நான் தான் நல்லா பாடணும்னு எல்லாரும் சொல்லணுன்றதையாகவே பாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவமானம். என்ன அப்படின்னா எல்லாரும் எல்லாரும் இடத்துல எந்த இடத்திலே இருந்தால் அது ஒரு பண்ண கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். இப்ப இரவு அரசின் ஒழுக்கம்ன்றது அதுதான், எல்லாருமே சமம். வலது இடத்தில் பார்த்தாலும் எது பெருசு எது சின்னது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். எல்லாரும் சமம் சொல்லிட்டா அதுக்கு மேல விவாதமே கிடையாது. எல்லாவற்றையும் கேட்டு புரிந்து கொள்கின்றான். நாளுடைய லட்சியினுடைய சுருக்கம் என்னவென்றால் எல்லாருக்கும் சுயம் என்று ஒன்று இருக்கிறது. செல்ஃப் ஆங்கிலத்திலே செல்ஃப் என்று சொல்லுகிறோம். இதுல சும்மா கேட்க முடியுது. ஒண்ணு செல்ஃபிஷ்னஸ், சுயம் எல்லாருக்கும் இருக்கணும், நான் பெரியவன் நான் நல்லவன் அப்படின்றதுலாம் தப்பு கிடையாது. ஆனால் நான் மற்றவர்களே அவனிலிருந்து நான் பெரியவன் இவனிலிருந்து நான் பெரியவன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மை விட ஒருவரை மற்றவரை தாழ்வாக எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா அதுதான் கடவுள் பாடலே தவறு. அப்ப செல்ஃப் நான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறுல நான் மற்றவர்களை விட பெரியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் பாடலே ஏற்புடையது அல்ல. செல்ஃப் நான் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கடவுளுடைய பணியை செய்வதற்காக நான் இருக்க வேண்டும், எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறல்ல. அது செல்ஃப் எல்லாருக்குமே இருக்கும். செல்ஃபிஷ்னஸ் என்பது இருக்கக்கூடாது. சுயநலம் என்பது நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. செல்ஃப் டிக்னிட்டி, நான் செல்ஃப் எஸ்டீம், எனக்கான மரியாதை எனக்கான அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எல்லா மனிதனுக்கும் இயல்பு. அப்படி இருந்தால்தான் அவன் நகரத்தில் பி ஒரு நார்மலாக மனிதன் சுயமரியாதையை இழந்து விட்டுகின்ற முடியாது. யார் ஒருவர் சுயமரியாதை இல்லாமல் என்னை ஒருவன் அடிமையாக நடத்துகிறான் என்று தெரிந்திருந்தும் நான் அப்படியே இருக்கிறேன் நினைக்கிறானோ அவன் முதலாக இயல்பான மனிதனே கிடையாது. செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் டிக்னிட்டி என்று நமக்கு இருக்க வேண்டும். செல்ஃப்லெஸ்னஸ் இயேசுவுடைய மாதிரி என்பது என்ன, தன்னை இழந்து மற்றவரை வாழ்வித்தல், அதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய திருப்பணி அவருடைய ஒப்படைப்பு. நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், என்ன நான் நினைச்சிட்டு நான் அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி வேலை செய்ய அப்படின்ற கேள்வி இருக்கிறார். நினைச்சிட்ட பிறகு யாரும் வேலை செய்ய போறதில்லை. நான் மற்றவர்களை வாழ்விப்பதற்காக நாம் வாழ்கின்ற போது நாமும் வாழ்ந்து கொண்டே இருப்போம். பல நேரத்துல சிலர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு தான் சொல்லுவாங்க. என்னை இழந்து மற்றவர்களை நான் வாழ்விக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு புரிஞ்சு சொல்லுவாங்க, ஏங்க எல்லாருக்கும் வாழ்விட்டு நீங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லு. நமக்கு நல்லது சொல்லுவதாக அவர்கள் சொல்லுவார். ஆனா உண்மையிலே அது என்ன, கிறிஸ்தவனுடைய மனநிலையிலிருந்து நம்மை பிறர செய்கின்ற வேலை. அந்த மாதிரி உபதேசங்களுக்கு அந்த மாதிரி அறிவுரைகளுக்கு நாம் இடமளிக்க தேவையில்லை. என்னுடைய டிக்னிட்டி என்னுடைய மரியாதையை நான் காத்துக்கொள்வதற்கு நான் கவனமாயிருக்கணும். ஆனால் என்னுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னொருவருடைய மரியாதை அவருடைய சுய மரியாதையை நான் சிதைக்கின்ற வேலையை செய்யக்கூடாது. ஆகவே செல்ஃபிஷ்னஸ் செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப்லெஸ்னஸ் இந்த மூணுத்துல எதை உடையவர்களாக இருக்கிறோம், சுயமரியாதையோடும் மற்றவர்களுக்காக தன்னை இழக்கின்ற வாழ்வு என்பது சரி, சுயமரியாதை முன்னிட்டு சுயநலமாக இருப்பது என்பது கூடாது.
இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சட்டம் என்பது நேர்மையாளர்களுக்கு அல்ல பாவியனுக்காக கொடுக்கப்பட்டது என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அப்ப எனக்கு இல்ல, அவனுக்கு தான் சொல்லியிருக்கு. உடனடியா என்ன பண்ணுவான்? நமக்கு அடுத்திருக்கின்ற ஒருவரை பாவியாக காண்பித்து நம்மை நேர்மையானதாக காண்பித்துக் கொள்ள நினைப்போம். அப்ப திருச்சட்டம் நியாயப்பிரமாணம் எனக்கு இல்ல மத்தவங்களுக்கு தான், அதனை போதகராக இருக்கிறதுனா என்ன பண்ணலாம்? ஈஸியா உங்களுக்கு தான் சொல்லி இருக்குது, உங்களுக்கு தான் எனக்கு தான் சொல்லி இருக்குது. அதை நம்ம பல நேரத்துல மறந்துடுவோம். போதிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்மை பல நேரத்திலே மறந்துடுவோம், மற்றவங்களுக்கு தான் உபதேசம் பண்ணிருப்போம். ஆனால் நியாயப்பிரமாணம் என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல எனக்கு விதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் நாம் எல்லாருமே இப்படியே கடவுளுக்கு எதிராக ஏதோ ஒரு நிலையிலே பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். எனவே நம்மிலே நாம் நீதிமான்கள் கிடையாது. அப்படியானால் என்ன செய்வோம்? நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பதை வந்தீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்தவளாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய கிருபையின் வழியாக ஆண்டவருடைய நான் நியாயப்பிரமாணத்தின் வழியாக மீட்கப்படவில்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நம்மை நியாயம் திருப்போமே ஆனால் நாம் குற்றவாளிகளாக இருப்போம். கடவுளுடைய அருளுக்கும் பராமரிப்புக்கும் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது நாம் வாதிகளாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசு நமக்காக ரத்தம் சிந்தனைபடியினாலே அந்த கிருபையினாலே அந்த அருளாலே நாம் இலவசமாக மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் சீடர்களானால் சமத்துவத்தை விரும்புகின்ற மக்களாக இருக்க வேண்டும், சகோதரத்துவ உணர்வு உடையவராக இருக்க வேண்டும். சுய மரியாதை, சமூக நீதி என்பது எனக்கும் மரியாதை இருக்கும், எல்லாருக்கும் மரியாதை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியே உருவாக்குகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் மரியாதை இருக்க வேண்டும், எல்லாரும் சுய கௌரவத்தோடு மரியாதையோடு வாழ்கின்ற ஒரு சூழலை அமைக்கின்ற பணியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். பதவியை நோக்கி ஓடுகின்றவர்களாக அல்ல, பதவி எல்லா பதவி நோக்கிய பயணம் என்பது எல்லாரும் கடைபிடிப்பதுதான். ஆனால் அதற்காகவே யாரையோ ஒருவரை விதித்து விட்டு யாரையோ ஒருவரை அழித்து விட்டு ஓடுகின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பை முதலாவது சரிவர செய்கின்ற வேலையை நாம் செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ சீரத்துவத்திற்கான அழைப்பு. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை நாம் செய்வோம். ஒருவேளை இந்த நற்செய்தியுடைய நிறைவை நாம் அறிந்து கொள்ள விரும்பினால் சீடர்கள் என்னுடைய கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க தயாரா என்று ஆண்டவர் இயேசு கேட்டார்கள். அதற்கு அவன் பதிலும் சொன்னான், இல்லை ஆமா நான் குடிக்கிறேன். குடிச்சாங்களா இல்லையா? அப்படின்னா யாக்கோபு எருசலேமை தலைமையாக கொண்ட திருச்சபையுடைய பேராயராக இருந்தார். அன்றைய ரோமானிய காரணி ஆதிக்க ஆட்சியாளர்களும் மற்ற பிரதான ஆச்சாரியர் இந்த சமயத்துடைய பிரதான ஆச்சாரியர்களும் ஒன்று கூடி கலகம் செய்து யாக்கோபை சிரசேதம் செய்தார், கருத்தையை அற்று போட்டார். இப்ப இயேசுக்காக தன்னை அர்ப்பணித்து இயேசுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்காக திருச்சபையை கட்டி வைப்பதனாலே யோ யாக்கோபனுடைய தலை வெட்டப்பட்டது. யோகனுடைய முடிவு என்ன என்று பார்த்தால் என்ன தொகையிலே போட்டாங்க என்பது ஒரு வரலாறு. பத்மதீவிலே நீண்ட காலம் வரைக்கும் அடிமையாகவே அவன் நடத்தப்பட்டார். அடிமையா நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தர் மறியாம போன என்ன அடிமையை பாக்கிறான் நினைக்கிறல, அது இல்ல. நம்முடைய கருத்து கூட என்ன முடியாது சொல்ல முடியாது. அதுதான் வந்து அதிகபட்சமான அடிமைத்தான். நல்ல சாப்பாடு இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். ஆனா கருத்துலாம் சொல்லுங்க, வந்தியா சாப்பியா போயிலேன்னு சொல்லுமோ உடனே உரிமை கிடையாது. அப்ப மற்றவர் சிறை இருக்கு, சிறையும் சொல்லுங்கயா, ஏன் அது கொடுமையானது? நம்ம பல நேரங்கள்ல செல்போன் வச்சுக்கோ, தனியாக இருக்கும் எந்த இடம் வந்து ரொம்ப தனிமையா இருக்கு, அரசியமா இருக்கும், தேடி தேடி போய் பாக்குறதாம. அந்த போன் பண்ணிட்டு
ஒரு அரை மணி நேரம் நம்மளால ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்ப நாம விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற சிறை என்பது மகிழ்ச்சியாக தான் தெரியும். ஆனா இன்னொருவர் நம்மை ஒரு இடத்துல வச்சுக்கணும், அது நம்மளுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம். அப்போ வாழ்நாள் முழுவதும் ஒரு மனச்சிறையில இருக்கின்ற சூழலுக்கு அமைக்கப்பட்டு யோவான் இருந்தார் என்கின்ற போது ஏன் இருந்தார்? கிறிஸ்துவுக்காக இருந்தார் இல்லையா? கிறிஸ்து அப்படி இருந்துதான் அன்பை குறித்தே எழுதியிருப்பார். அதனால யோவான் செய்தவங்களுக்கு அன்பின் சுவிசேஷம் என்ற ஒரு பெயர். முழுச யோவானி என்றாலே அதுக்கு பொருள் என்னதான், அன்பு என்றுதான் பொருள். ஆகவே கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு சொல்வதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் தனிமையான வாழ்ந்த ஒரு நபர் தான் யோவான். இந்த மாதிரி பாடல்களுக்கு நம்மை உபயோகிக்க தயாராக இருக்குமா? பணம் பதவியை மையப்படுத்திய கிறிஸ்தவமாக இந்த திருச்சபை, இன்றைய கிறிஸ்தவம் அப்படிதான் இருந்தது. இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தங்களை ஆசீர்வதித்துக் கொள்கின்ற ஊழியத்தை தான் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுடைய ஊழியம் என்பது மற்றவர்களுக்கு அன்பை விதைக்கின்ற வேலை, மற்றவர்களுக்கு அன்பு பாராட்டுகின்ற ஊழியம் என்பதை நினைவு கொடுத்து பாடுகளுக்கும் துன்பங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கடவுளுடைய நீதி உள்ள அரசை நிறுவுவதற்கு நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த சித்தனையோடு நம்மை நாம் ஆனந்த ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை மாற்றம் கொண்டிருக்கிய ஆசிரியர்கள் வயிறத்தை காப்பாறாது. ஆமே. தங்களை உரியாளர்களுக்கு வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் போன்ற பாசராயிருக்கிறேன். எங்கள் அன்பைகளாகவே இந்த அருமையான பாரதம் முதலாகவே நம்முடைய திருமணங்களை வந்து ஒரு கொள்ள நான் பாராட்டினேன். உடைய வார்த்தையை கேட்கவும் அவைகளை நான் விலகிக் கொள்ளவும் உடைய ஆமையான வழியாக எனக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி செய்கிறோம். உதவி செய்வதற்காக உங்களுடைய தோழன் மொழி தோற்றங்களை நன்றிகளை இருக்கிறோம். வழிபாட்டுகளை பங்கேற்றுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். கேட்ட சத்தியத்திலே தங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் மற்றவர்களோடு கடவுளை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆனவர் யாமையான வழியாக ஆற்றுப்படுத்தி வழங்கி காட்டிக் கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் எடுத்துக்காட்டு ஆண்டு கொண்டும் வயதற்கும் பெறப்படுத்தும் காத்துக் கொள்வோம். இயேசு என்ற திருப்பதி உங்களுக்கு வேண்டும் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைய நடந்த கடவுளே. ஆமேன். அனைத்து ஆற்றல் நிறைய நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர்களுடைய அன்பும் அமைதியும் தூய் ஆவியனுடைய வல்லமையில பாதுகாப்பு தராமைக்கும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வழங்கும் இன்றும் என்றும் எல்லா காலங்களும் வழங்கும் நீடித்து நிலைத்திருந்து வழக்கை காப்பாளர்கள். ஆமேன்.